பாத்திரத்தை வகிக்கின்றது என்பது யாவருக்கும் தெரிந்த விடயம். அதே போன்று இந்த பிராந்தியத்திலும் எமது பிராந்தியத்திலும் கூட எமது ஊரிலே அண்மை காலமாக வந்த செய்திகளின் அடிப்படையிலே இந்த பிராந்தியத்திலும் கூட எமது ஊர் இதிலே முன்னணியிலே இருந்து கொண்டு வருகின்றது என்கின்ற விடயம் மிகவும் ஒரு கவலையையும் மிகவும் ஒரு கவலையான ஒரு 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 சூழலையும் எங்களுக்கு அளிக்கின்றது. ஏனென்று சொன்னால் நாங்கள் இந்த எங்கள் ஊரை பொறுத்தவரையிலே எங்கள் ஊர் ஒரு கண்ணியமான ஒரு ஊராக பல 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 நல்மக்கள் வாழ்ந்த ஒரு ஊராக மிகவும் கௌரவமான ஒரு ஊராக இந்த பிராந்தியத்தில் மட்டுமல்ல இந்த நாட்டின் ஏனைய பாகங்களிலும் இருந்தும் மதிக்கப்பட்ட ஒரு ஊரிலே இன்று மிகவும் மோசமான ஒரு நிலையிலே இந்த போதை வஸ்து வியாபாரமும் பாவனையும் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நினைக்கின்ற போது மிகவும் வேதனையாக இருக்கின்றது. எங்களுடைய இந்த வேதனையை நாங்கள் பகிர்ந்தவர்களாக அண்மையிலே நாங்கள் இந்த ஊரிலே வாழ்கின்ற உலமாக்கள் இந்த ஊரிலே இருக்கின்ற பள்ளிவாசல்களின் நிர்வாகங்கள் இந்த ஊரிலே இருக்கின்ற படித்தவர்கள் ஏனைய அமைப்புகளின் உறுப்பினர்கள் போன்று எங்களுடைய இந்த கல்முனையில் இருக்கின்ற நிறுவனங்கள் அரசு நிறுவனங்களின் தலைவர்களையும் அதாவது எங்களுடைய டிஎஸ் அவர்களுடைய உயர்நிலை உத்தியோகத்தர்கள் எங்களுடைய எம்ஓஹெச் அவர்கள் அவர்களுடைய உயர்நிலை உத்தியோகத்தர்கள் மேலும் எங்களுடைய கல்வி சட்டி அவர்கள் அவர்களுடைய உத்தியோகத்தர்கள் எங்களுடைய பாடசாலை அதிபர்கள் மேலும் எங்களுடைய இந்த பிராந்தியத்துக்கு பொறுப்பான மீனவ அதாவது ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் தலைவர் அவருடைய உத்தியோகத்தர்கள் மேலும் இதுபோன்று 25 நிறுவனங்களுக்கு மேற்பட்ட நிறுவனங்களுடைய தலைவர்கள் அதனுடைய முக்கிய உத்தியோகஸ்தர்கள் இவர்கள் அனைவரும் நாங்கள் கவலை கொண்டவர்களாக இந்த போதை வஸ்து அதாவது புகைத்தல் போதைப் பொருள் இந்த நிலத்திலிருந்து இந்த மண்ணிலிருந்து நாங்கள் இந்த பாவனையையும் விற்பனையையும் இல்லாது ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தோடு நாங்கள் கூடி ஒரு செயலணியை அமைத்திருக்கின்றோம். அந்த செயலணியின் செயற்பாடுகள் தற்போது அமுலிலே நடந்து கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே கட்டம் கட்டமாக நாங்கள் இந்த செயலணியின் செயற்பாடுகளை நாங்கள் செய்து வருகின்றோம். ஏற்கனவே ஒரு வாரமாக நாங்கள் கடந்த 5 நாட்களாக முதலாவது கட்டமாக எங்களுடைய பிராந்தியத்தில் அதாவது கல்முனையில் இருக்கின்ற எல்லா விற்பனை தேநீர் கடைகள் மற்றும் சில்லறை கடைகள் மொத்த விற்பனை நிலையங்கள் ஆகியவற்றிலே இந்த புகைத்தல் போதைப் பொருளுக்குரிய விற்பனையை தடுக்குமாறு நாங்கள் வேண்டியிருந்தோம். அதற்கு அநேகமான பேர்கள் மிகவும் சந்தோஷமான செய்தியை எங்களுக்கு சொன்னார்கள். நாங்கள் இந்த செய்தி பள்ளிவாசல்களிலே அறிவிக்கப்பட்டதிலிருந்து நாங்கள் விட்டுவிட்டோம் என்கின்ற நல்ல செய்தியை சொன்னதும் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அதே போன்று எங்களுடைய சிலர் நாங்கள் ஒரு சில நாட்களுக்குள் நாங்கள் விடுவதாகவும் நாங்கள் இனி நாங்கள் இந்த வியாபாரத்தை செய்வதில்லை என்கின்ற உறுதியை தந்திருக்கின்றார்கள். அதே போன்று நாங்கள் மேலும் நாங்கள் இரவு கூட நாங்கள் சென்றிருந்தோம். எங்களுடைய இந்த பணி ஒவ்வொரு நாளும் சன்னம் சன்னமாக நாங்கள் மிகவும் பாரிய ஒரு பணி மிகவும் அதில் இறங்கி நீங்கள் வேலை செய்தால் தான் தெரியும் அதனுடைய பரிமாணம் எவ்வளவு மிகவும் ஒரு பாரிய பணி. சிலர் கேட்கின்றார்கள் இதை ஒழிக்க முடியுமா இவர்கள் ஒழித்து காட்டுவார்களா என்று சவால் விடுகின்றார்கள். யாரிடம் யார் சவால் விடுவது? தான் அழிந்து போவதற்கு தானே சவால் விடுவதா? இது ஒரு மிகவும் மிகவும் மனவேதனையான ஒரு விடயம். இது ஒவ்வொருத்தரும் இந்த மண்ணிலே பிறந்த ஒவ்வொருத்தரும் சத்திய பிரமாணம் எடுக்க வேண்டிய விடயம் இது. நானும் இன்றிலிருந்து இந்த புகைத்தலை அல்லது போதைப் பொருளை இந்த பழக்கத்தை நான் விடுவேன் என்றும் இந்த தொழில் செய்திருந்தால் அதையும் நான் விடுவேன் என்றும் சத்திய பிரமாணம் செய்ய வேண்டிய ஒரு விடயம் என்பதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த செயலணி என்று எங்களை இந்த உலமாக்களையும் இந்த பள்ளிவாசல் நிர்வாகிகளையும்
இந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய எங்களுடைய அமைப்பினுடைய ஆக்களையும் விட்டுவிட்டு நீங்கள் புது தெருக்களில் இருந்து புதினம் பார்ப்பதல்ல. இதில் ஒவ்வொருத்தரும் இறங்க வேண்டும். எல்லோரும் இந்த செயலணி உறுப்பினர்கள். இந்த மண்ணிலே இனி பிறக்க போகின்ற சந்ததியையும் அழிக்கின்ற ஒரு மிகவும் நச்சுத்தன்மையான ஒரு மிகவும் மோசமான ஒரு விடயம் இந்த போதைப் பொருள். நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை எவ்வளவு சந்தோஷமாக பெற்று வளர்த்து நாங்கள் வருகின்றோம், அந்த பிள்ளை இந்த பழக்கத்துக்கு ஆளானால் நாங்கள் எவ்வளவு கைசேதப்படுவோம், எவ்வளவு வேதனைப்படுவோம் என்கின்ற விடயத்தை நாங்கள் ஒரு கணம் யோசித்து பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் அனைவரும் நல்லுள்ளம் கொண்டோர்கள், உங்களுடைய பிள்ளையிலே இரக்கம் கொண்டோர்கள், உங்களுடைய பேரப்பிள்ளைகளில் இரக்கம் கொண்டவர்கள், உங்களுடைய சந்ததியிலே இரக்கம் கொண்டவர்கள். எத்தனை தரம் நீங்கள் துவா செய்கின்றீர்கள் எங்களுடைய சந்ததிகள் நல்லா வர வேண்டும் என்று. அதே போன்று இந்த விடயம் எங்கள் மண்ணில் இருக்கும் வரைக்கும், இந்த புகைத்தல் போதைப் பொருள் பாவனை விற்பனை எமது மண்ணில் இருக்கும் வரைக்கும் நாங்கள் காண்கின்ற கனவுகள் நனவாகுமா என்கின்ற ஒரு நிலையில்லாத ஒரு நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நிச்சயமாக நாங்கள் இந்த 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 இடத்திலே நாங்கள் கூறுகின்றோம். எங்களுடைய போலீஸ் படையினர் மீது நாங்கள் சில காலங்களுக்கு முன் குறைகள் கூறியிருந்தோம். அவர்களும் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்வதில்லை, ஒத்துழைப்பு வழங்குவதில்லை, உங்களுடைய மக்கள் கூக்குரல் விடுகின்றார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அண்மையிலே அவர்கள் இதற்காக ஒரு விசேஷ அணியை உண்டாக்கியிருக்கின்றார்கள். அவர்களுடைய செயற்பாடும் தற்போதைய போலீஸ் நிலையத்தின் செயற்பாடுகளும் ஓரளவு எங்களுக்கு நம்பிக்கை தருவதாக இருப்பதனால் நாங்கள் அதையும் நாங்கள் பயன்படுத்தி கொண்டு எமது இந்த இந்த மக்களை விழிப்புணர்வு செய்ய வேண்டும். விழிப்புணர்வு இந்த போதைப் பொருள் விஷயத்தில் இரண்டு விஷயங்கள் இருக்கின்றது. ஒன்று சப்ளை, ஒன்று டிமாண்ட். அதாவது சப்ளை என்றால் அவர்கள் விற்பனை செய்பவர்களுடைய தொழிற்பாடுகள். அந்த விற்பனை செய்பவர் எங்கே விற்கலாம்? கோதுமை தேவைப்பட்ட இடத்தில் தான் கோதுமையை விற்கலாம், அரிசி தேவைப்பட்ட இடத்தில் தான் அரிசியை விற்கலாம், போதை தேவைப்பட்ட இடத்தில் தான் போதையை விற்கலாம். ஆகவே இந்த இந்த அதாவது அடிப்படையாக நாங்கள் இந்த டிமாண்ட் என்கின்ற தேவையை இல்லாமல் ஆக்க வேண்டும். எங்கள் மக்கள் மத்தியிலே ஒவ்வொருத்தர் மனதிலும் இந்த போதை பற்றிய கூடாத விடயங்களை நாங்கள் அவர்கள் மனதிலே பதிக்க வேண்டும். அவர்கள் மனதிலே நாங்கள் போதை பாவிப்பதில்லை, நாங்கள் சிகரெட் பாவிப்பதில்லை, புகைத்தல் பாவிப்பதில்லை, நாங்கள் பாவிக்க மாட்டோம் என்கின்ற உறுதியான ஒரு எண்ணத்தை சிறு புள்ள வயசில் இருந்து ஒவ்வொரு தரப்பினரும் எங்களுடைய டார்கெட் குரூப் யார்? இந்த இளைஞர்கள், இந்த சிறுவர்கள், இந்த சிறுமிகள், இந்த பெண்கள். தற்போது பெண்கள் கூட போதைப் பொருளுக்கு அடிமையாகி வருகின்ற ஒரு நிலையை நாங்கள் காண்கின்றோம். அதே போன்று எங்களுடைய இளைஞர்கள், எங்களுடைய மீனவ சமூகம், எங்களுடைய லேபரர் சமூகம், அதாவது தொழிலாளர்கள், இவர்கள் அனைவரையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. நாங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்கள் அறிந்திருந்தால் அறிந்த விடயத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் தடுக்க முடியுமானால் எங்களால் இயன்றதை செய்து நாங்கள் தடுக்க வேண்டும். ஆகவே இந்த அணியிலே நீங்கள் இணைய வேண்டும். நீங்கள் உங்களை அழைப்பு விடுக்கவில்லை என்று நீங்கள் கூற வேண்டாம். ஏனென்று சொன்னால் இது ஒரு ஒரு மவுத்து வீட்டுக்குரிய அழைப்பு. ஒரு திறந்தான் இந்த அழைப்பு வரும், நீங்கள் அந்த மவுத்துக்கு போக வேண்டும். அது போன்ற அழைப்பு எங்கள் மீது குற்றம் காண்டு கொண்டு இருக்க வேண்டாம். தயவு செய்து நீங்கள் குற்றம் காண வேண்டாம். நாங்கள் எத்தனை விடயத்தை நாங்கள் கையாள்வது, எத்தனை பேருக்கு அழைப்பது, எத்தனை போன்கள் அமைதியில் இருக்கின்றது, எத்தனை திறன்கள் நாங்கள் மீட்பது. ஆகவே நீங்கள் விரும்பியவர்கள் எங்களோடு சேருங்கள், விரும்பியவர்கள் வாருங்கள். உங்களுக்கு ஓப்பன் இன்விடேஷன். ஆகவே நாங்கள் இந்த அழைப்பிலே சேருங்கள். நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். இப்போது நாங்கள் இந்த கடைகளிலே முதல் கட்டம், இரண்டாவது கட்டம் அடுத்த வாரம் திங்கட்கிழமையில் இருந்து இந்த பாடசாலையில் ஒவ்வொரு 7 பாடசாலைகள் எமது கல்முனை பிராந்தியத்தில் இருக்கின்றது. இந்த 7 பாடசாலைகளையும் சென்று அந்த அதிபர்களின் உதவியோடு, ஆசிரியர்களின் உதவியோடு நாங்கள் புரோகிராம் செய்கின்றோம். அந்த சிறுவர்களிலே இடம் அவர்களுடைய மனதிலே இனி இந்த போதையை, இந்த புகைத்தலை நாங்கள் பாவிக்க மாட்டோம் என்கின்ற விடயத்தை நாங்கள் பதிய வைக்க இருக்கின்றோம். ஏன் இந்த சிகரெட்டை இதுகால வரை ஹலாலா இருந்தது இப்போது ஹராமாகிவிட்டதா என்கின்ற கேள்விகள் கேட்கின்றார்கள். நிச்சயமாக புகைத்தல் என்பது தான் முதலாவது படி. ஒரு எந்த ஒரு கிரிமினலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த ஒரு போதைப்பொருள் பாவிக்கின்றவரை எடுத்துக்கொள்ளுங்கள், அவருடைய முதலாவது ஸ்டெப் வந்துகிட்டு முதலாவது படி புகைத்தல் தான்.
அவர் புதைத்தலை புகைத்தவர் தான் ரெண்டாவது கஞ்சாவு கிட்ட போவார், மூணாவது போதை கிட்ட போவார், குடிக்கிறதுக்கு பழகுவார், மற ஹெரோயின் எடுப்பார். இப்படியாக தரம் உயர்ந்துகிட்டு போறது இந்த முதலாவது படி. இந்த புகைத்தல் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த புகைத்தலை நாங்கள் இந்த நிலத்திலிருந்து இந்த மண்ணிலிருந்து நாங்கள் ஒழிப்புமா இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அந்த இந்த இந்த போதைப் பொருளின் பாவனையில் பெருமளவு வீழ்ச்சியை நாங்கள் ஏற்படுத்தலாம் என்கின்ற விடயத்தை கூறி, மேலும் அடுத்த கட்டமான எங்களுடைய நிகழ்வு, எங்களுடைய இந்த போதையை பாவிக்கின்றவர்களை, போதையை பாவித்துக் கொண்டு அதுக்கு அடிமையாக இருக்கின்றவர்களுக்காக ஒரு ஒரு அதாவது கவுன்சிலிங் மற்ற ட்ரீட்மெண்ட், அதாவது அவர்களுக்கு வைத்தியம் செய்வதற்கு, அவர்களை அந்த பழக்கத்தில் இருந்து முயற்சி செய்வதற்கான ஒரு ஆஃபீஸை நாங்கள் ஒரு 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 இடத்தை எங்களுடைய எம்ஓஹெச் ஆஃபீஸிலே நாங்கள் திறக்க இருக்கின்றோம். அடுத்த கிழமை நாங்கள் அதை நிச்சயமாக திறப்போம். அதிலே எங்களால் பாதிக்கப்பட்ட சகோதரர்களுக்காக, நீங்கள் உங்களுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் சரி, அவர்களை கொண்டு வந்து அவர்களை இதில் இருந்து விடுதலை செய்வதற்காக என்ன என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும், எப்படி அவர்களை இதிலிருந்து மீட்சி பெற்று எடுக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை நாங்கள் ஆரம்பிக்கப் போகின்றோம். அடுத்த விடயமாக நாங்கள் எங்களுடைய இந்த மீனவ அந்த ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் ஊடாக பல நிகழ்ச்சி திட்டங்களை எங்களுடைய கரையோரத்தில் இருக்கின்ற எங்களுடைய சகோதரர்களுக்காக, போட் சொந்தக்காரர்கள் மற்றும் மீனவர்கள் அவர்களுக்காக நாங்கள் செய்ய இருக்கின்றோம். எங்களுடைய டிஎஸ்இனுடைய உதவியோடு அவருடைய சமூத்தி டிபார்ட்மெண்ட், மற்றது அவருடைய ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் எங்களுக்காக அவர் வேலை செய்ய களத்திலே இறக்கி இருக்கின்றார். ஆகவே அவர்களூடாக இளைஞர்களுக்கான செயற்திட்டத்தை செய்ய இருக்கின்றோம். சமூத்தி நலன் பெறுகின்ற தாய் தந்தையர் அத்தனை பேருக்கும் இந்த இந்த அடிப்படையான விடயங்களை சொல்லி அவர்களும் அறிவு பெற செய்வதற்காக நாங்கள் நினைப்பித்திருப்பதோடு, கடைசியாக இந்த வியாபாரத்தை மேற்கொள்கின்ற நபர்கள் அல்லது இந்த போதையிலே கூடிய ஆர்வம் காட்டி இத பல்வேறு தரத்தில் இருந்து செயற்படுகின்ற எங்களுக்கு செய்திகள் கிடைத்திருக்கின்ற தகவல் கிடைத்திருக்கின்ற நபர்களை நாங்கள் ஒவ்வொரு மகல்லாவாக அந்த பள்ளிவாசல்களின் ஊடாக அவர்களை அழைத்து அவர்களுடைய கடைசி அவர்கள் மிகவும் நல்ல முறையிலே அவர்களிடம் நாங்கள் உறுதிமொழி எடுக்க இருக்கின்றோம். எங்களுடைய உலமாக்கள் அதிலே மிகவும் தீவிரமாக இயங்கி இருக்கின்றார்கள். பள்ளி நிர்வாகங்கள் தீவிரமாக இயங்கி அவர்களிடம் இந்த வியாபாரத்தை நீங்கள் தொடர்ச்சியாக செய்வதா அல்லது இதோடு விடுவதா என்கின்ற உறுதிமொழியை பெற இருக்கின்றோம். அதற்கு பின் நாங்கள் அவர்களுக்குரிய கடமைகளை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு மிகவும் திடசற்பமாக நாங்கள் இருக்கின்றோம் என்கின்ற விடயத்தையும் கூறி, மேலும் பல பல விடயங்களை நாங்கள் அமுல்நடத்தி இருக்கின்றோம். நிச்சயமாக இதுக்கு பொதுமக்களாகிய நீங்கள் அன்பு உள்ளங்கொண்டு உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய பேரப்பிள்ளைகளுக்காக, உங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்காக நீங்கள் செய்கின்ற ஒரே ஒரு தியாகம் உங்களுடைய ஒத்துழைப்பு என்கின்ற விடயத்தை நான் கூறி, இதை நீங்கள் செய்வீர்கள் என்கின்றதை கூறி, அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் இதற்கான சக்தியையும் சுகத்தையும் பலத்தையும் தைரியத்தையும் தருவான் என்கின்ற துஆவையும் கேட்டு நான் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாம்.